தமிழ்ச்சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும். ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ நம்ம சிஆர்பிசி வீடியோஸை ரெகுலராக பார்த்துட்டே வரோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு செக்ஷன்லேருந்து இது வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு வீடியோவாக நான் கொடுத்துட்டே வரேன். ஒவ்வொரு வீடியோவில் ரெண்டு செக்ஷன்ஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டு வரோம். இதுக்கு முந்தைய வீடியோலாம் நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் பிளேலிஸ்ட்டில் இந்த ஃபோல்டர் இருக்குது, சிஆர்பிசி ஃபோல்டர், அது உள்ளே போய் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி ரெண்டு செக்ஷனை பற்றி பார்க்க வரோம், செக்ஷன் 80 and 81. ஸோ இந்த ரெண்டு செக்ஷனை நான் காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து செக்ஷன் 80 என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொசீஜர் ஆஃப் அரெஸ்ட் ஆஃப் பர்சன் அகேன்ஸ்ட் ஹூம் வாரண்ட் இஷ்யூட். அதாவது ஒரு வாரண்ட்டை வந்து இஷ்யூ பண்ணதுக்கப்புறம் அதில் என்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும், அந்த ப்ரொசீஜர் வந்து என்னென்ன அப்படின்றது செக்ஷன் 80 கொடுத்துருக்காங்க. 81 வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொசீஜர் பை மெஜிஸ்ட்ரேட் பிஃபோர் ஹூம் சச் பர்சன் அரெஸ்டட். அதாவது மெஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு அரெஸ்ட்டுக்கு முன்னாடி என்ன நடக்கணும், அரெஸ்ட்டுக்கு அப்புறம் என்ன நடக்கணும் அப்படின்ற ப்ரொசீஜர்ஸ் தான் இந்த 80 and 81 கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு விஷயம் 80 என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு வாரண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு யார் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அவுட் சைட் டிஸ்ட்ரிக்டில் ஒரு ப்ராப்ளம் நடக்குது, அப்போது அந்த சரௌண்டிங்கில் இருக்கிற ஒரு மெஜிஸ்ட்ரேட், லோக்கல் மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில், ஒரு டிஸ்ட்ரிக்ட் மெஜிஸ்ட்ரேட்டோ இல்லை லோக்கல் எக்ஸிக்யூட்டிவ் மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்லேயோ ஒரு வாரண்ட் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க, ஒரு பிடி ஆணை வந்து தெரிவிக்கிறாங்க. அப்போது அந்த பர்சனை வந்து கைது செய்யணும்னு சொல்லி ஒரு வாரண்ட் இஷ்யூ பண்ணுறாங்க. இந்த வாரண்ட்டோட பவர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் ஜூரிடிக்ஷனில் அரௌண்ட் 30 kilometers இருக்க பர்சனை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அங்கே இருக்கிற ஜூரிடிக்ஷன் லிமிட்டில் இருக்கிற ஒரு எக்ஸிக்யூட்டிவ் மெஜிஸ்ட்ரேட்டோ இல்லை டிஸ்ட்ரிக்ட் சூப்ரண்ட் ஆஃப் போலீஸோ இல்லை கமிஷன் ஆஃப் போலீஸோ இவங்க மூலயமா ஒரு எக்ஸிக்யூட்டிவ் மெஜிஸ்ட்ரேட் வந்து ஒரு வாரண்ட்டை கொடுக்குறாரு. ஸோ இவங்க வந்து அந்த பர்சனை யார் நேம் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ, அந்த வாரண்ட் யாருக்காக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்களோ அவங்கள அரெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு பிடியாணையை வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர். ஃபஸ்ட்டு வந்து இந்த பிடியாணை வந்து என்ன கேஸுக்கெலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு முந்தைய வீடியோலாம் சொல்லியிருப்பேன், காக்னிசபிள் நான் காக்னிசபிள்னு இருக்குது. ஸோ காக்னிசபிள்னால் இது வந்து ஒரு கை, அதாவது போலீஸ்க்கே உள்ள பவர், போலீஸ் வந்து வாரண்ட் இல்லாமல் அவங்கள கைது செய்யலாம். இது நான் காக்னிசபிள் அஃபென்ஸ், ஒரு சிவில் வழக்கோ இல்லை ஒரு அதிகபட்ச குற்றம் இல்லாத ஒரு நார்மலான வழக்குக்கு, தட் இஸ் பெயிலபிள் அஃபென்ஸுக்கு போலீஸ் வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ண முடியாது வித்தவுன் வாரண்ட். ஸோ அப்போது வாரண்ட்டை வந்து நம்ம கோர்ட் மூலயமா கேட்கணும். ஸோ அப்படி வர அந்த வாரண்ட்டை தான் இங்கே வந்து இதை ஃபைல் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த பர்டிகுலர் செக்ஷனில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது 81 என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். ஸோ 81 வந்து பார்த்திங்கன்னா, ப்ரொசீஜர் பை மெஜிஸ்ட்ரேட் பிஃபோர் ஹூம் சச் பர்சன் அரெஸ்ட் இஸ் ப்ராட். இப்போது வந்து ஒரு பிடியாணையை வந்து இஷ்யூ பண்ணியாச்சு, போலீஸ் வந்து அந்த, அதாவது எக்ஸிக்யூட்டிவ் மெஜிஸ்ட்ரேட், டிஸ்ட்ரிக் சூப்ரண்ட் ஆஃப் போலீஸோ இல்லை கமிஷன் ஆஃப் போலீஸோ அந்த பர்சனை யார் வாரண்ட்டை வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்களோ கோர்ட்டு, அந்த வாரண்ட்டில் இருக்க பர்சனை வந்து அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டு முன்னாடி வந்து கொண்டு வந்து நிறுத்தணும். ஸோ அதுதான் ப்ரொசீஜர் பை மெஜிஸ்ட்ரேட் பிஃபோர் ஹூம் சச் பர்சன் அரெஸ்ட் இஸ் ப்ராட். இந்த விஷயத்துக்கு யாரு வாரண்ட்டை கொடுத்துருக்காங்களோ அந்த பர்சன் வந்து இவங்க முன்னாடி கோர்ட் முன்னாடி வந்து நிறுத்தணும். ஸோ அதுக்கு தான் அந்த வாரண்ட்டை வந்து இஷ்யூ பண்ணியிருக்கு. அதே சமயத்தில் அது பெயிலபிள் அஃபென்ஸா இல்லை நான் பெயிலபிள் அஃபென்ஸா அப்படின்றதையும் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பெயிலபிள் அஃபென்ஸ்னால் அதில் என்ன அஃபென்ஸுக்கு இவங்க பெயில் இருக்கா இல்லையா அப்படின்றத கோர்ட் வந்து சொல்லுவோம். இவங்க பெயிலில் மனுவை வந்து கொடுத்து, தட் இஸ் பிட்டிஷனை கொடுத்து பெயிலேருந்து வெளியில் வந்துடலாம். ஸோ இது வந்து வாரண்ட்டு பெயிலபிள் அண்ட் நான் பெயிலபிள் அப்படின்றத அதில் இருக்கிறத வந்து தெரியப்படுத்திக்கிறதுக்காக. ஸோ இதே நான் பெயிலபிள் அஃபென்ஸாக இருந்துச்சுன்னா, வாரண்ட் மூலயமா அவங்க அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னா, சப்போஸ் இவங்க பெயில் பிட்டிஷன் போடுறாங்க, ஸோ அந்த பெயில் பிட்டிஷன் கோர்ட்டுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சுன்னா, தட் இஸ் ஜட்ஜி வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தால் பெயில் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ரெண்டு விஷயந்தான் இந்த செக்ஷன் 80 and 81 கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி நான் கொடுத்துருக்க இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நான் தினம் போடுற பதிவு உங்களுக்கு தெரியும். வேறு ஏதாவது டீட்டெயில் வேணால் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, அதுக்கான பதிவை நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். நன்றி, வணக்கம்.